Hi friends, welcome to the channel Tamil Love Magazine. Nama channel la love tips, health and beauty tips, stylish tips idha koduthirukom. Today topic enna pathina eppadi ella girlsum thanoda life partner ah varanum aasa padra oru alpha male inga maarradhu abingiradha pathi dhaan paakaporam. Indha video paakkadhu munadi idhu varaikkum nama channel la neenga subscribe pannala abina keela kara red color subscribe button click panni subscribe pannikonga adhe pakkathula kara bell symbol click pannichukonga appo dhaan nama channel oda latest update la udan kodane ungalku vandirukum. Indha video la ella girls ku pidikira alpha male neenga maarnum abina neenga enna la seiyanum உங்ககிட்ட என்னென்ன பிஹேவியர்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி ஆல்பா மேலா நீங்க மாறணும்னா சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ கரெக்டா ஃபாலோ பண்ணவே போதும். நீங்க ஆல்பா மேல் மாதிரி தெரியணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்க வேண்டிய பிஹேவியர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நெவர் கம்ப்ளைண்ட். ஆல்பா மேல்ஸ் எப்பயுமே ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப நீங்களே சில தாவல ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போதெல்லாம் பாத்திருப்பீங்க, ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. அத மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க ஆல்பா மேல் ஆக முடியாது. ஏன்னா ஆல்பா மேல்ஸ் தனக்கு யார் பிரச்சனையா இருக்காங்க அப்படின்னு பார்த்து அவங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்கள தன்னோட வழிக்கு கொண்டாந்துருவாங்க. சோ நீங்க ஆல்பா மேலா மாறணும்னா மத்தவங்களை எப்படி உங்க வழிக்கு கொண்டாடுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, வென் ப்ராப்ளம்ஸ் கம் நெவர் பேனிக். ஆல்பா மேன்கிறவங்க ஏதாவது பிரச்சனை தனக்கு வருது அப்படின்னா அதுக்கோசரம் பயப்படாம அதை பத்தி நிதானமா யோசிப்பாங்க. யோசிச்சு முடிச்சுட்டு அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனா நீங்க அவரேஜ் காய்ஸா இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை பார்த்துட்டே பயப்பட ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி பயப்படுறத சுத்தமா அவாய்ட் பண்ணிருங்க. ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதை நீங்க திறமையா கையாண்டு சால்வ் பண்ணணும், அதை விட்டுட்டு அதை பார்த்து பயப்படக்கூடாது. மூணாவது, கேன் யூ ஸ்டே கால்ம் அண்டர் ப்ரெஷர். இப்ப நீங்க அவரேஜான காயா இருந்தீங்கன்னா உங்களோட ஒரு ப்ரெஷர் கீழே ஒர்க் பண்ண முடியாது, ரொம்ப பதட்டப்படுவீங்க, பயப்படுவீங்க. ஆனா ஆல்பா மேல் தனக்கு ஒரு ப்ரெஷர் வரும்போது அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை உள்ளவங்க. சோ நீங்க ஆல்பா மேலா மாறணும்னா எந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ்லயும் ஹாப்பியா இருக்க பழகிக்கோங்க. அதே மாதிரி எதுக்கோசமும் பயப்படாதீங்க. நாலாவது, நெவர் பிளேம். ஆல்பா மேல்ஸ் எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் யாரையும் பிளேம் பண்ண மாட்டாங்க. தான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையில இருந்து தான் எடுக்கிற டிசிஷன்ஸ், தன்னோட ஆக்ஷன் எல்லாத்துலயும் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் தானே எடுத்துக்குவாங்க. ஆனா அவரேஜ் கைஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல அடுத்தவங்களை பிளேம் பண்ணுவாங்க, இவன் தான் தப்பு பண்ணிட்டான் அந்த மாதிரி. ஆனா ஆல்பா மேல்ஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க ஆல்பா மேலா மாறணும்னா எந்த ஒரு காரணத்துக்கோசரையும் யாரையும் பிளேம் பண்ணக்கூடாது. அதுக்கு பதில ஒரு ப்ராப்ளம் வரும்போது ஃபுல் ரெஸ்பான்சிபிலையும் நீங்க எடுத்துக்கிட்டு அதை கரெக்டா சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அஞ்சாவது, நெவர் லுக் ஃபார் எக்ஸ்கியூஸ். ஆல்பா மேல எல்லா கேர்ள்ஸுக்கும் பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்க எக்ஸ்கியூஸ் எதிர்பார்க்க மாட்டாங்க. தான் மேல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அதுக்கோசரம் மன்னிப்பு கேட்டு அதை ஃபுல்லா சால்வ் பண்ணதான் பார்ப்பாங்க. ஆறாவது, இண்டிபெண்டன்ட். ஆல்பா மேல்ஸ் எதுக்கோசரமும் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தன்னிசையா செயல்படுவாங்க. சோ நீங்க ஆல்பா மேல மாறணும்னா அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிறத சுத்தமா அவாய்ட் பண்ணிருங்க, உங்களுக்குன்னு தனியா ஒரு வழியை தேர்ந்தெடுங்க. ஏழாவது, ஆல்பா மேல்ஸ எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட துணிச்சல். அவங்க எதுக்கோசரமும் எப்பயுமே பயப்பட மாட்டாங்க. ஏன் அவங்களோட மரணத்தை பார்த்து கூட அவங்க பயப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க ஒரு நாள் சாப்பிட்றாங்கன்ட்டு. சோ ஆல்பா மேல்ஸ் எதுக்கோசரமும் எப்பயும் பயப்படாம தன் வாழ்க்கையில என்ன குறிக்கோளோ அதுக்கோசரம் ஒவ்வொரு நாளும் உழைப்பாங்க, எந்த ஒரு நாளையும் வீணடிக்க மாட்டாங்க. சோ நீங்களும் ஆல்பா மேலா மாறணும் அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் வீணடிக்காம உங்களோட குறிக்கோள் எதுவோ அதை நோக்கி போய்கிட்டே இருங்க. எட்டாவது, நீங்க அவரேஜ் காயா இருந்தீங்கன்னா உங்களோட மேலதிகாரி கிட்ட எப்ப பார்த்தாலும் பிளீஸ் எனக்கு இதை செய்யுங்க, பிளீஸ் எனக்கு ப்ரொமோஷன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருப்பீங்க. ஆனா ஆல்பா மேல்ஸ் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதில தன்னோட மேலதிகாரி தாங்கிட்ட வந்து கெஞ்சற அளவுக்கு ரொம்ப டேலண்டடா நடந்துக்குவாங்க. சோ நீங்க ஆல்பா மேலா மாறணும்னா எல்லா தாவலையும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கணும். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களை சார்ந்து நீங்க இருக்கக்கூடாது. நீங்க வெற்றி அடையணும்னா நீங்க தான் போராடணும், அடுத்தவங்க கிட்ட கெஞ்சி கெஞ்சி அந்த வெற்றியை வாங்க முடியாது அப்படின்னு ஆல்பா மேல்ஸ்க்கு நல்லாவே தெரியும். சோ நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணுங்க. ஒன்பதாவது, சில நண்பர்கள் தங்களை பலமானவர்கள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கோசரம் அவங்கள விட பலம் கம்மியா இருக்கிறவங்க கிட்ட சண்டைக்கு போவாங்க. அந்த மாதிரியான இதெல்லாம் ஆல்பா மேல்ஸ் எப்பயுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க எந்த ஒரு விஷயத்திலயும் அடுத்தவங்களை புண்படுத்த கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. சோ நீங்க ஆல்பா மேல மாறணும்னா நீங்களும் அந்த குவாலிட்டி இருக்கிற மாட்டோம் வளர்த்துக்கோங்க. பத்தாவது, ஆல்பா மேல்ஸ்க்கு எப்பயுமே தன்னோட குடும்பத்தையும் தன்னோட உறவையும் வலுப்படுத்திட்டு தன்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறது மட்டும் தான் எண்ணமா இருக்கும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க சொல்ற வதந்தி எல்லாம் அவங்க கேட்டு இருக்க மாட்டாங்க. சோ நீங்க ஆல்பா மேல மாறணும்னா அடுத்தவங்க சொல்ற வதந்திக்கு காது கொடுத்து கேட்டு இருக்காதீங்க.
எல்லா விஷயத்தையும் நீங்களே டிசிஷன் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்பறதுக்கு முன்னாடி அது உண்மையா பொய்யா அப்படின்னு ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நம்புங்க. 11வது, மேக் டிசிஷன்ஸ் அண்ட் ஸ்டிக் டு தெம். ஆல்பா மேல்ஸ் ஒரு தடவை ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது யார் சொன்னாலும் மாத்திக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தடவை யோசிச்சு அது கரெக்டா இருந்தாதான் அந்த முடிவை எடுப்பாங்க. சோ நீங்க ஆல்பா மேலா மாறணும்னா மத்தவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு உங்களோட முடிவை அடிக்கடி மாத்திட்டு இருக்க கூடாது. 12வது, டேக் கண்ட்ரோல் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ். எந்த ஒரு சிச்சுவேஷன்ஸையும் அதை கரெக்டா ஹேண்டில் பண்ற டேலண்ட் ஆல்பா மேல்ஸ்க்கு இருக்கும். சோ நீங்க ஆல்பா மேலா மாறணும்னா எந்த ஒரு சிச்சுவேஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ற டேலண்ட் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கணும். 13வது, பாடி லாங்குவேஜ். ஆல்பா மேல்ஸ்க்குன்னு தனியா பாடி லாங்குவேஜ் இருக்கும். அவங்க மத்தவங்கள மாட்ட இருக்க மாட்டாங்க. அவங்களோட நடை பார்க்க கம்பீரமா இருக்கும். அவங்க உட்காரும் போது கூட ரொம்ப ஸ்டைலா தான் உட்காருவாங்க. இந்த மாதிரி அவங்க நிற்கும் போது கூணுல மாதிரி நிக்காம நல்லா ஸ்ட்ரைட்டா நல்லா பாக்கிறதுக்கு மஸ்குலரா இருக்கிற மாதிரி தெரியுவாங்க. சோ நீங்க ஆல்பா மேலா மாறணும்னா பாடி லாங்குவேஜ்க்குன்னு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ இது வரைக்கும் பாக்கலன்னா அதை கிளிக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 14வது, லீடர்ஷிப். ஆல்பா மேல்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா எந்த ஒரு விஷயத்திலயும் பின்னாடி நிக்காம முன்னின்னு அதை நடத்துவாங்க. எந்த ஒரு டிசிஷன்ஸா இருந்தாலும் அவங்க தான் எடுப்பாங்க. நீங்க ஆல்பா மேலா மாறணும்னா லீடர்ஷிப் குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கணும். சோ அதை முடிஞ்ச அளவுக்கு வளர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் ரொம்ப ஸ்டைலாக மாறணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னங்க ஃபாலோ பண்ணுவோம்னா ஃபேஸ்புக் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஸ்டைலாகவும் அழகாகவும் மாறணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.